சன்பாத்தானே எடுத்துக்கிட்டு இருந்தோம், இந்த வாட்டர் பாத் எப்படி ஆச்சு? ஏய் 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 பண்ற தினமும் நீங்க ஜாலியா இருக்கீங்க, நான் மட்டும் தான் வேலை பாக்குறேம்மா. அப்படி நீ என்ன வேலை பாத்துட்டு இருக்க? டிஃபன் சமைக்கிற, வீட சுத்தம் பண்ற, கார்டனை சுத்தம் பண்ணுவ, டஸ்டிங் பண்ற, செடிக்கு தண்ணி ஊத்துவ, ஸ்கூட்டருக்கு ரிப்பேர் பண்ணுவ, கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வருவ, அவ்வளவுதானே? பாருங்க. நம்மளும் டிடெக்டிவ் ஆயிடலாம். ஜோர்தார், நீ இவ்வளவு வேலை பண்றல, அதனால இந்த 50,000 வாங்கி உனக்கு கொண்டு வந்து கொடுத்துடுறோம். இன்னைக்கு நீ ராஜ்மா சாவல் சாப்பிடுறியா இல்ல சோலை பட்டுரே? வா சோலை பட்டுரே வா. ஹனி, அனி அங்க பாரு, அந்த பேஷியன் கேட் அங்க தான் இருக்கு. இது இல்ல சிறுசே, இது ரொம்ப பெருசா இருக்கு. அவங்களோட பூனை சின்னதா இருக்கும், தம்மா தான் இருக்கும். டேய் டாங்கி, நியூஸ் பேப்பர்ல போட்டோ சின்னதா தான் இருக்கும், வா போய் பிடிப்போ சீக்கிரம். பயப்படாத, நாங்க உனக்கு உதவி பண்ணதா வந்திருக்கோம். நான் உதவி கேட்கலையே. நாங்க உன்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்திருக்கோம். உன்ன மாதிரி பூனைங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டேன். இவ எப்படி சொன்னா கேட்க மாட்டா. இவளை புடிச்சு லீனா மேடம் கிட்ட கூட்டிட்டு போவோம். நானே இவள கூட்டிட்டு போக தான் வந்தேன். இது உங்களோட போஷன் கேட்டா லீனா மேடம் கிடையாதா? இல்ல இல்ல கண்ணா, இவ ரொம்ப குறும்புக்காரி ஆகிட்டா. தேங்க், இவளை தேடுறதுக்கு எனக்கு உதவி பண்ணிருக்கீங்க. நாங்க டிடெக்டிவ், நாங்க தான் தேடி கண்டுபிடிச்சோம், எங்களுக்கு எதுவும் இல்லையா? கொடுக்கறேன் கண்ணா, கொடுக்கறேன் ஆசீர்வாதம், வாழ்த்துக்கள், எல்லாமே நான் உனக்கு கொடுக்கறேன். நீங்க என்ன டிடெக்டிவ், நீனாவோட பூனைக்கு பதிலா இந்த பூனைய பிடிச்சிருக்கீங்களா? இத கண்டுபிடிச்சிட்டோம், அதையும் கண்டுபிடிச்சிடுவோம். நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை கண்டுபிடிச்சு ஜீரா பஜார்ல இருந்து எடுத்துட்டு வந்து நீனா கிட்ட கொடுத்து அந்த 50,000 நான் வாங்கிடுவேன். அப்படியா? எனக்கு முன்னாடியே தகவல் வந்துடுச்சு, அது ஜீரா பஜார்ல இருக்குன்னு. இத யாராவது உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடியே அதை தேடி நான் கண்டுபிடிச்சிடுவேன். டாங்கி, நான் என்ன பண்ணேன்? ஒண்ணும் இல்ல, அந்த டிடெக்டிவ் அவரை தான் சொன்னேன். அந்த பர்ஷியன் கேட் ஜீரா பசார்ல தான் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. வா போலாம். ஜீரா பசார், ஜீரா பசார்.
நீங்களா? உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்? நாங்களும் டிடெக்டிவ் தான். போனா எனக்கு தான் கிடைக்க போகுதே. கடவுளை இது பூனையா யானையா? தப்பிச்சு ஓட போகுது முடிங்க. நில்லு, ஓடாத, நாங்க உனக்கு உதவி பண்ண வந்திருக்கோம். நில்லு. இந்த பேட் மங்கி சுல்தானோட பையன். இப்ப 50,000 எனக்கு தான் சொந்தம். அப்ப 50,000 போச்சாமா? இல்ல, கமெட் அட்டாக். இப்ப பாரு, அங்க சீக்கிரம் போலாம். அட, சண்டைக்கிட்ட இருந்து எங்க தப்பிச்சு போவீங்க? இத கேட்ட எங்க? இந்த வேலை உங்களால பண்ண முடியாது. இப்ப 50,000 எனக்கு தான் சொந்தம். குறுக்க வராதே வந்துட்டியா? நல்ல வேலை, நான் உன்னை அடைய யாராவது என்ன காப்பாத்துங்க. இது காத்திருடங்களோட இடம், அவங்கள பிடிங்க. அட, போலீஸ் இப்ப என்ன பண்றது? ஒழுங்கா சர நடந்துருங்க, இல்லன்னா அடிதான். யாரு யாரு அடிக்கிறாங்கன்னு பாக்கலாம். நான் யாருக்கும் துணையா இருக்க மாட்டேன், எனக்கு அடி வாங்க பிடிக்காது. என்ன பண்ணிட்ட டாங்கி? மறுபடியும் பச்சை ஆயிட்ட. ஓடுங்க, இல்லனா பிடிபட்டுருவோம். அவங்கள பிடிங்க. இவங்கள பிடிச்ச 5,00,000 ரூபாய் பரிசு. எங்களை காப்பாத்துங்க, நாங்க 6,00,000 கொடுப்போம். பணத்துக்காக உன்ன மாதிரி திருடங்களுக்கு துணையா இருக்க மாட்டோம். பந்து இத குடுங்க, நான் லீலா கிட்ட குடுத்துறேன். இந்த சாக்கிலியாவது நான் அவங்கள பார்க்க வாய்ப்பு கிடைக்கும். என்னோட 50,000 நீ சொந்தமாக்கிக்கணும்னு நினைக்கிறியா? அந்த 50,000 உங்க எல்லாருக்கும் குடுக்கற, அப்புறம் இவங்கள பிடிச்சதுக்கு அந்த 5,00,000 தரேன். எல்லாரும் எடுத்துக்கோங்க. அப்ப எல்லாரோட பங்கு 50,000 மேல அதிகமா இருக்க போகுது. இந்த பூனை நமக்கு லட்சக்கணக்கில் லாபத்தை கொடுத்துருக்கா. அப்புறம் இந்த திருடங்களையும் பிடிச்சு கொடுத்துட்டா. இந்த விஷயத்துக்கு நாம பார்ட்டி கொண்டாடணும், புரிஞ்சுதா? முழு எபிசோடுகளையும் பார்க்க இங்கு கிளிக் செய்யவும்.